ஈராக்ல போய் அடிப்பான், நினைச்சா வந்து யுகோஸ்லாவியால போய் அடிப்பான், நினைச்சான்னு சொன்னா ஈரான்ல போய் கொண்டு போடுவான், நாளைக்கு நினைச்சா இந்தியாவிலையும் போடுவான். எவனும் கேட்க முடியாது. பேச்சுவார்த்தை ஐநா, அயோக்கிய அயோக்கிய நாடுகள் சபைன்னு ஒரு சபை இருக்கும், இவங்க பூரா கை கட்டி வாடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, எவனும் கேட்க மாட்டான். இப்படி வந்து அதையும் அயோக்கிய நாடுகள் சபையும் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறான். இன்றைக்கு அமெரிக்கா எப்படி உலக செட்டாம்பில்லை என்று கருதப்படுகிறதோ அதை விட ஒரு உயர்ந்த நிலையில் நபிகள் நாயகம். அன்னைக்கு உலகத்தில் வல்லரசு யாருன்னு நபிகள் நாயகம் தான். முகமது வர்றார் பயப்படுவான் எல்லாரும். முகமது படை திரட்டி வருகிறார் கட்டு நடிஞ்சிருவான். ஏன், அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஆளுங்களும் சாவுறது தயாரான கூட்டம் அப்படி உருவாக்கி வச்சிருந்தார். அப்ப அப்படி ஒரு உலக வல்லரசுங்கிற அளவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஈரான் பெரிய வல்லரசு, அதெல்லாம் மிதிச்சு தகர்த்து விட்டாங்க. அன்றைக்கு இத்தாலி ரோமாபுரி பெரிய வல்லரசு அந்த காலத்துல, அதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஹெர்குலிஸ் மன்னர், ஹெர்குலிஸ் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்துல வாழ்ந்தவர் தான். சைக்கிள் தூக்கி காட்டுறான் டயர், ஹெர்குலிஸ் மன்னர் வீரன், அவன் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்துல ஒரு பகுதியில் வாழ்ந்தவன் தான். அவனுக்கு எல்லாம் கடிதம் எழுதுங்க மரியாதை ஒழுங்கா இருக்கிறான் சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு சக்தி மிக்க தலைவராக இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி ஆயிஷா சொல்றாங்க, நபிகள் நாயகம் மரணிக்கும் பொழுது அவங்களுடைய கவசம், கவசம்னா போர் செய்வதற்காக வேண்டி அந்த சங்கிலியினால செய்யப்பட்ட ஒரு இரும்பு உடை, வாள்கள் படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இருக்கும் அந்த காலத்தில். அவங்களுடைய கவசத்தை அடமானமாக வைத்து கொஞ்சோண்டு கோதுமையை கடன் வாங்கியிருந்தாங்க. அதை மீட்காத நிலையில் தான் நபிகள் நாயகம் மரணித்தார்கள். ஒரு யூதரிடத்திலே அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது, அதை மீட்காத நிலையில் தான் நபிகள் நாயகம் மரணித்தார்கள் என்று அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சோத்துக்குடைய நிலைமைதான். கோடி கோடியா செல்வம் குவியுது கஜானாவுல, அரசாங்க கஜானாவுல கோடி கோடியா செல்வம் குவிஞ்சு கிடக்கு. ஒண்ணும் இல்லாமலாம் கிடையாது, நிறைய ஜக்காத் வசூல் பண்ணி ஒவ்வொரு பகுதியிலிருந்து கோடி கோடியா செல்வம் நிதிகள் வந்து பைத்துல் மால் என்ற அரசாங்க கருவூலத்தில் வந்து சேருது. இவ்வளவும் சேர்ந்து இருக்கிற அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக ஒரு பைசாவை எடுத்துக்கொண்டதில்லை. அவங்களுடைய சோத்துக்கு எவ்வளவு கஷ்டமான நிலைமை வந்தாலும் அதை சகித்துக்கொண்டு இந்த புதுக்காசை எடுக்கக்கூடாது என்பது ரொம்ப கவனமாக இருந்தாங்க. நல்ல செலவு கொடுப்போங்க. மதீனாவுல ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுங்க ஜக்காத்துன்னு பேரிச்சம்பழங்கள் மூட்டை மூட்டையா வந்து குவியுது. குதிரைகள்லையும் ஒட்டகங்கள்லையும் ஒரு பகுதியிலிருந்து ஜக்காத்துகளை கொண்டாந்து குவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை மக்களே, நீங்கள் சொத்துக்களை விட்டு செல்வீர்களே, ஆனால் குடிமக்கள் அத்தனை பேருக்கும் சொல்றாங்க, குடிமக்கள் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களை உருவாக்கி விட்டு சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் சொத்துக்களை விட்டு மரணிப்பீர்களே, ஆனால் அந்த சொத்துக்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு சேரும், நீங்கள் கடன்களை விட்டு மரணிப்பீர்களே, ஆனால் அந்த கடன்களை ஆட்சித் தலைவன் என்ற முறையில் நான் தீர்ப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க காசு பணத்தை விட்டுட்டு போனீங்கன்னு வைங்க, உங்க புள்ள குட்டிங்க எடுத்துக்கிறது, அவன்கிட்ட 10,000 இவன்கிட்ட 20,000 கடன் வாங்கி செத்து போனீங்கன்னு வைங்க, அந்த கடனை நான் தீர்ப்பேன், ஆட்சி தலைவன் என்ற முறையில அரசு கருவூலத்திலிருந்து நான் தீர்ப்பேன் சொல்லி தீர்த்தாங்க. ஒவ்வொருவருடைய கடனையும் தீர்க்கிற அளவுக்கு ஹசானாவில அரசு கருவூலத்தில் செல்வம் குவிஞ்சு கிடக்குது. அந்த கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், உடையை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் வாழ்ந்த குடிலை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் பயன்படுத்தின பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள், உங்களில் யாரும் பயன்படுத்த மாட்டீர்கள், அவ்வளவு அற்பமான பொருள்கள் அவர்கள் பயன்படுத்தின பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்க மனைவி சொல்றாங்க, மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து, நபிகள் நாயகம் அவர்கள் நம்முடைய வாழ்நாளில் சல்லடையை பயன்படுத்தியதில்லை. சரி, எப்படி சாப்பிடுவீங்க, கோதுமையை திருகையில போடுவோம், ரெண்டு சுத்து சுத்துவோம், அரையும் குறையுமா உடையும், அதை எடுத்து தண்ணியை போட்டு ஊற்றி அதை உருட்டுவோம், அதை சாப்பிட்டுருவோம், ருட்டி சுட்டு சாப்பிடுவோம் சொல்லல. நபிகள் நாயகத்தினுடைய உணவு முறை என்னன்னு பாருங்க, கொஞ்சம் கோதுமையை எடுத்து திருகையில போட்டு கைநாள ரெண்டு சுத்து சுத்தி அது அரையும் குறையுமா உடையும் இல்லையா, அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு அதை உருட்டி உருட்டி சாப்பிட்டுருவோம். சில நாட்கள் ரொட்டி, 3 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் வயிறாறு சாப்பிட்டது கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க, 3 நாள் தொடர்ந்து நாங்கள் வயிறாறு, இன்னைக்கு தின்ற நாளைக்கு திங்க முடியாது, 3 நாள் நாங்கள் வயிறாறு சாப்பிட மாட்டோம், அது அந்த காஞ்ச ரொட்டி தான். பெரும்பாலும் அந்த ரொட்டிக்கு வந்து குழம்பு இருக்காது, சில நேரத்தில் வினிகர் என்று சொல்லக்கூடிய அந்த காடின்னு சொல்லுவாங்க, அந்த வினிகர்ல தொட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், அதை கூட ருசி சாப்பிடுவாங்க. நேமல் உதுமுல் ஹல்லு, இந்த வினிகர் ரொம்ப அருமையான குழம்பா இருக்கிறத, அதை புகழ்ந்து பாராட்டுற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, ஹல் இந்தக்கும் செய்வோன், திங்கி ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க,
ஒண்ணும் இல்ல, அப்ப நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன். இப்படி சொல்றது வீட்டுல ஒண்ணுமே இருக்கானோ? ஒரு பிஸ்கட் கூட இல்லாம இருக்குமா நம்ம வீட்டுல? வீட்டுல என்னமாவது இருக்கான்னு கேட்பாங்களாம். எப்ப இது ஆட்சி தலைவரா வந்த பிறகு உலகமெல்லாம் அவங்க பேரை கேட்டு நடுங்கும் பொழுது, உலகத்தினுடைய சர்வ சக்கரவர்த்திகள் எல்லாம் அவருக்கு பயந்து நடுங்கும் பொழுது, பள்ளி வாசல்ல கஜானாக்கள் குவிஞ்சு நிறைஞ்சு வழியும் பொழுது, அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, மூணு நாளைக்கு வயிறாறு சாப்பிடல, மூணு நாளைக்கு அடுப்பு எரிஞ்சது இல்ல, சலித்து ருசியாக சாப்பிட்டது இல்ல, குழம்பு வைத்து சாப்பிட்டது கிடையாது, சில நாட்கள்ல எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, தண்ணீர் பேரிச்சம்பழத்தை தவிர, இதுதான் எங்களுடைய உணவு. ஆயிஷனாய் சொல்றாங்க, அல்ல அசுவதான், தண்ணீரையும் பேரிச்சம்பழத்தையும் தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. ரெண்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம், தண்ணியை குடிப்போம், அதான் எங்களுடைய ஒரு நாளுடைய உணவு. என்ன கசானா உலர்ந்து தொடக்கூடாதான், ஆட்சியுடைய அரசாங்கத்தினுடைய பொருள் இருந்து தொடக்கூடாதான். இப்படியான ஒரு உணவுடைய நிலைமை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பள்ளிவாசல்ல, பள்ளிவாசல் தான் இன்னைக்கு தலைமை செயலகம், கோட்டை தான், பள்ளிவாசல் தான் கோட்டை, அங்க வந்து பேரிச்சம்பழம் குவிஞ்சு கிடக்குது. இந்த பேரிச்சம்பழம் எந்த பேரிச்சம்பழம்? அரசாங்கத்தினுடைய கருவூலத்திற்காக செல்வந்தர்களிடமிருந்து வசூலித்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய பேரிச்சம்பழம் குவிஞ்சு கிடக்கிறது. அவங்களுடைய பேரப்புள்ள ஒரு பேரிச்சம்பழத்தை எடுக்கிறாரு, எடுத்து வாயில வைக்கிறாரு. நபிகள் நாங்க பார்த்து ஓடோடி வர்றாங்க, வாயில விரல விட்டு பேரிச்சம்பழம் துப்பு சொல்லிவிட்டு, இது நமக்கு ஹலால் இல்லை, நமக்கு அனுமதி இல்லை, இது ஏழைகளுக்காக கொடுப்பதற்கு மக்கள் நம்பி தந்திருக்கிறது, இது எனக்கும் என் குடும்பத்தில் பிறந்த யாருக்கும் இது அனுமதி கிடையாது, உலகம் முடிகிற காலம் வரைக்கும் அரசு கருவூலத்தில் இருந்து என் சந்ததிகள் சாப்பிடக்கூடாது. நானும் சாப்பிடல, தன் புள்ள குட்டியிலும் சாப்பிட விடல. அப்ப அந்த அளவுக்கு பெருமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொது கருவூலத்திலிருந்து சாப்பிடாம அரசு கஜானாவிலிருந்து ஒரு பேரிச்சம்பளம் எடுப்பதில் இருந்து கூட பேணுதலாக இருந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, சுபஹானல்லாஹ், ஆச்சரியத்திலே ஆச்சரியம், எவனும் வாழ முடியாத ஒரு அதிசயமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட உணவு அவர்களுடைய உணவு. உடை என்ன உடை? இன்னைக்கு வந்து ரெண்டு சட்டை இல்லாதவங்க நாங்க இதுக்கும் வைப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டோங்க, ரெண்டு சட்டை இல்லாத யாரா இருப்போமா? ஒருத்தர் கூட ஒரு கைக்கு கூட தூக்க முடியாது. வறுமையான ஊர் மேலப்பாளையம், இத்தனைக்கும் இந்த வறுமையான ஊர்ல கூட ரெண்டு சட்டை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய ட்ரெஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? மன்னரு ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த காலத்துல ஆட்சியாளர்கள் எல்லாம் தங்கத்துல சேருங்க உட்கார சேரு தங்கும். அந்த காலத்தில் உள்ள ஆட்சியாளர் பக்கத்து பக்கத்து நாடுகள்ல எல்லாம் தலைக்கு சுற்று கிரீடம் தங்கும், கையில ஒரு குச்சி செங்கோல்னு சொல்லுவான், கோல்டால கம்பு இருந்தா போதும், அதையும் தங்கத்தில் செஞ்சு வச்சிருப்பான் செங்கோல், காலுக்கு போற செருப்பு தங்கும். இப்படி எல்லாம் உல மக்களை சுரண்டி ஒவ்வொருத்தரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். பக்கத்து பக்கத்துல கைசரை பாக்குறாங்க, கிசராவை பாக்குறாங்க, இந்த ஹெர்குலிஸை பாக்குறாங்க, அந்த ஷா மன்னர்களை, ஈரான்ல உள்ள மன்னர்களை பாக்குறாங்க, எல்லாம் இப்படிதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இவருடைய நிலைமை என்னடான்னு பார்த்தா, போட்டுக்கிறது சட்டை கிடையாதுங்க, ஒரு பெரிய போர்வை, அதைத்தான் அப்படி சுத்திக்கிடுவார், சட்டை கிடையாது அவருக்கு. அவர் உழைச்சி என்ன கிடைக்குமோ அதான் எடுத்துக்கொள்வார். அரசு கஜானா எடுத்த 100 எடுத்துக்கிற முடியும் அவருக்கு. அந்த ஒரு போர்வை தான் காலமெல்லாம், அந்த ஒரு போர்வை தான். ஏதோ ஒரு விசேஷ நாட்கள்ல, பெருநாள்ல, வெள்ளிக்கிழமையில வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அணிந்து கொள்வதற்கு தைக்கப்பட்ட ஒரு ஆடை இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டு யாரா வந்தா சந்திக்க போவாங்க. ஒரு பெருநாள்ல நம்ம வருஷத்துக்கு பெருநாள் ரெண்டு பெருநாள் துணி எடுத்து அவன் வட்டிக்கு எடுத்தா எடுக்கணும்னு வழங்கி வச்சிருக்கோம். நபிகள் நாயகம் அவர்களுக்கு அந்த ஒரு சட்டையை தான் அவங்க அத்தனை பெருநாளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அத்தனை பெருநாளைக்குமே அந்த சட்டையை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க, மீதி நாள்லாம் ஒரு பெரிய போர்வை தான் தூக்கி போட்டுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு எளிமை, அதுக்கு மேல டிரெஸ் கிடையாது, ஆசைப்படல. ஆனா குடியிருக்கிற வீடு இன்னத்தான், ஒருத்த பிச்சைக்கார மாதிரி சட்டையை போட்டிருந்தாங்க, வீடு மட்டும் நல்லா இருக்கிறது என்ன வேண்டாம் பண்ணுவோம். தஞ்சாவூர் ஜில்லாவில பாத்தியல் நான் சோத்துக்கு வழி இருக்காது, நகையை வித்து அதை வித்து இதை வித்து விட்டு நல்லா கட்டி போடுவான், பெருசு பெருசா கட்டி வச்சிருப்பான். வீடு என்பது அவனுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கு உரிய ஒரு பெரிய கருவி. ஒருத்தனை பணக்காரன் ஏதோ சொல்லுவீங்க, அவன் போட்டுக்கிற வாட்சி வச்சு சொல்ல மாட்டீங்க, போட்டுக்கிற சட்டையை வச்சு சொல்ல மாட்டீங்க, ஏதோ வைப்பீங்க, வீட்டு பாப்பீங்க, அப்படிங்க வீட்டை பார்த்து சொல்லுவீங்க. ஆளுடைய சட்டை டிரெஸ் மைனர் செயின், வீடு இருந்துச்சுன்னு வைங்களேன், இவன் போட்டுக்கிற கோல் கவரிங் செய்யணும் தங்கம்னு சொல்லுவான், வீடு இல்லாம தங்கத்துல செய்து போட்டான்னு வைங்க, கவரிங் மாட்டி வர்ற ஆவாரு அப்படிமோ, அப்படிதான் சொல்லுவோம். வீடுதான் ஒரு மனிதனை அளந்து பாக்குறதுக்குரிய பெரிய இது, அதுல எல்லாரும் விழுந்துருவான், வீட்டுலதான் எல்லாம் விழுந்துடுறான், பாக்குறோம் வீடு கட்டுறதுக்காகத்தான் எல்லா இயக்கத்தினும் பண்றான். அப்ப நபிகள் நாயகம் அவர்களுடைய வீடு என்ன தெரியுமா? நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இப்படி ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு வீட்டுல வாழ முடியுமான்னு சொல்லி, கீழே வெறும் மண்ணு, மேல கூரை, அதான் அந்த காலத்துல இருந்த மெட்டீரியல், அது ஓகே,
மெட்டீரியலா தான் அந்த மாதிரி போட்டிருக்கு. அளவாச்சும் கொஞ்சம் பெருசா இருக்கணுமா இல்லையா? அந்த வீட்டினுடைய அளவு கொஞ்சம் பெருசா இருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகத்தினுடைய வீட்டின் அளவு எவ்வளவு தெரியுமா? அவங்க மனைவி சொல்றாங்க, நான் குறுக்க படுத்து கிடப்பேன். நபிகள் நாயகம் எழுந்து தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நான் குறுக்க படுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு தொழுக முடியாது. ஒரு குறுக்க படுத்திருக்காங்கன்னு வைங்களேன், தொழுகும் போது நெத்தியை கொண்டு தரையில வைக்கணும், வச்சு அவங்க காலில் தான் வைக்கணும். ரெண்டு பேரும் படுத்துக்கிறதுக்கு தான் எங்க வீடு பொருத்தமா இருக்கும். எந்திரிச்சு தொழுக ஆரம்பிச்சாங்கன்னா இரவு நேரத்தில் அவங்களால தொழ முடியாது. சஜிதா செய்ய வரும் பொழுது விரல்னால என் காலில் குத்துவாங்க. ஆயிஷா நாயகம் அவங்க மனைவி சொல்றாங்க, நான் காலை மடக்கிக் கொள்வேன், அவங்க சஜிதா செய்து விட்டு எழுந்த பிறகு மறுபடி காலை நீட்டிக் கொள்வேன். ஏன்னு கேட்டா அவ்வளவு சின்ன ஊடு. அதாவது ஒரு ஆள் படுத்து கிடக்கும் பொழுது ஒரு ஆள் எந்திரிச்சு தொழ முடியல. இத்தனைக்கு எத்தனை ஒரு டசம் புள்ள குட்டியா? ரெண்டு ஜீவன் தான். அவங்களும் ஆயிஷா ரெண்டு பேர் தான். இந்த ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வேற மூணாவது ஒண்ணு பத்து பேர் விருந்தாளி வந்துட்டாங்க, அதனாலதான் சொல்ல முடியாது. இருக்கிற ரெண்டு ஜீவன், ரெண்டு ஜீவன் படுத்துக்கிறதுக்கான வீடு எப்படின்னு கேட்டா ஒரு ஆள் படுத்து கிடந்தா ஒரு ஆள் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன, அஞ்சுக்கு அஞ்சு கூட இல்ல, அதான் அர்த்தம். அஞ்சுக்கு அஞ்சு, அஞ்சுக்கு அஞ்சுல ஒரு மனுஷன் வாழ முடியுமா? ரூம் இருந்தா கூட லாட்ஜில் போய் ஒரு நாள் தங்குறதுக்கு வந்து இருபதுக்கு இருபதுக்கான கேக்குறான் இவன். ஒரே ஒரு நாள் சிங்கிளா தங்குறதுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஏரியா அவனுக்கு தேவைப்படுது. மொத்தமே வாழ்க்கை நடத்துவதற்கு அவங்களுக்கு இருந்த அளவு என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழ முடியல, அஞ்சு கஞ்சி தானுங்க, அதோட சின்னதானுங்க. அஞ்சு கஞ்சா இருந்தா கூட ஒரு ஓரம் ஒதுங்கி தொழ முடியுமே, அஞ்சு கஞ்சி கூட இல்ல வீடு. இதுதான் வீடு. இந்த வீட்டுலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. வெளியில போட்டு படுக்கிறதுக்கு ஒரு கைத்து கட்டில் இருக்கும், காத்துக்காக படுப்பாங்க. கைத்து கட்டில அந்த பேரிச்ச நாடுல முறுக்கப்பட்டு மேனையெல்லாம் பதிஞ்சு போயிருக்கும், எந்திரிச்சாங்கன்னா செவந்து போயிரும். அதான் அவருடைய மென்மையான படுக்கைன்னு சொல்லுவதாக இருந்தால் அதுதான் சொல்ல முடியும். அப்ப நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா இதை சொல்றாங்க இல்ல, வீட்டுல வந்து சின்ன இடமா தான் இருக்கும், சஜிதா செய்ய வரும்போது நான் காலம் அடைக்கிறவன், விரல் நாள குத்துவாங்கிறாங்கல்ல. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் சஜிதா செய்ய வரும்போது நீங்க தன்னால காலம் அடைக்க வேண்டியதானே, விரல் நாள இதை குத்தணும். அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒல்பு யூத்து இதன் லைசபிகா மிஸ்பாகும், அந்த காலத்துல வீட்டுல விளக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நாங்க வசித்த வீட்டுல விளக்குலாம் அந்த காலத்துல இல்ல. என்ன விளக்கு? இந்த மாதிரி மெர்குரியா 2000 ரூபா கொடுத்து வாங்குற லைட்டா? அந்த காலத்து விளக்குன்னா என்னங்க, ஒரு மண்ணு நாளான ஒரு சின்ன சித்தி, அதுல ஒரு 10 காசுக்கு விளக்கெண்ணெய், ஒரு திரி. இதுக்கு வசதி இல்லையா? யாருக்கு? ஒரு மா மண்ண இருக்குங்க சக்கரவர்த்திக்கு. உலகமெல்லாம் யாருடைய பேரை கேட்டா பயப்படுதோ அந்த மா மன்னருக்கு பணத்திலேயே புரண்டு வாழ்ந்தவருக்கு, அதாவது புரண்டு வாழ்ந்தோம் நேசத்தில் விட முடியாதுங்க, செல்வ செழிப்பிலேயே வாழ்ந்து அந்த மாதிரி சொகுசாக வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த ஆன்மீக அரசியல் ரெண்டுக்கும் சேர்த்து தலைவராக வந்த பிறகு ரெண்டுலையும் அப்படி புடம் போட்டு பிரகாசிக்கிற விதமாக என்ன வாழ்றாருன்னு கேட்டா, வீட்டில் விளக்கு இல்ல. 10 வருஷ காலமா வீட்டில் விளக்கு கிடையாது, இதுக்கு செலவழிக்கிறது எக்ஸ்ட்ரா காசு இல்ல. அந்த எண்ணெய் இருந்தா ரொட்டிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெய் இருக்குமானால் விளக்கு இருக்கிறதுக்குரிய எண்ணெய். இந்த வறுமை உள்ள ஒருத்தர் சொல்லுங்க, இங்க என்ன உரசி பார்க்க போறீங்க அந்த மாமனிதரை? இப்படிப்பட்ட வாழ்க்கை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை. எதுக்கு சொல்றோம்னா, அவருடைய எந்த துறையில பார்த்தாலும் சரி, அதாவது எளிமையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏழ்மையு அடக்கம் பணிவு பண்பாடு என்ன எந்த துறையை எடுத்து பாருங்களேன், உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு, அந்த விளையாட்டுலாம் கிடையாது. ஒரே மாதிரி சீரான வாழ்க்கை, அதே நேர்மை, அதே ஒழுக்கம், அதே பண்பாடு, இப்படியான வாழ்க்கை. அதே மாதிரி ஆட்சித் தலைவர்னு ஒரு அந்தஸ்தில் வந்துட்டாங்க, வந்த பிறகு பல போர்க்களங்களை சந்திக்கிறாங்க. இந்த போர்க்களங்களுக்கு போனா அவங்க தாங்க முன்னாடி, எந்த மன்னனும் போர் செஞ்சு நீங்க வரலாறு பார்க்க முடியாது. மன்ன சொகுதா உட்கார்ந்திருப்பான், தளபதி தான் போர் செய்வான். போர்ல நேரடியா பங்கெடுத்த ஒரே தலைவராக நபிகள் நாயகத்தை பார்க்கணும். அதனாலதான் பல்லெல்லாம் உடையுது உகது போர்ல. அப்படி பல போர்க்களங்கள்ல நேரடியாக படை நடத்தி சென்றது, அவர்களை களமிறங்கி போராடியது, துணிச்சல் வீரம் எல்லாத்திலையும். ஒரு நாள் மதீனாவுல பயங்கரமான பீதி ஏற்படுது, மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் ஒரு யாரோ படையெடுத்து வர்ற மாதிரி சத்தம் கேட்குது, மக்கள் எல்லாம் பீதியா இருக்கிறாங்க. எந்த பக்கத்துல இருந்து அந்த சத்தம் வருதோ அந்த பக்கத்துல இருந்து இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே நபிகள் நாயகம் தன்னந்தனியா புறம்பு போய் திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. குதிரையில வேகமா வர்றாங்க, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நான் பாத்துட்டு வர்றேன். இன்னமும் ஒரு சத்தத்தை கேட்டு மக்கள் லேட்டா எந்திரிக்கிறாங்க. அதுக்கு முந்தைய